அனைவருக்கும் வணக்கம். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் நீட் நுழைவுத் தேர்வுக்கு நிரந்தர விலக்கு கோரும் மசோதாவை தாக்கல் செய்தார். இந்த சட்ட மசோதாவை தாக்கல் செய்த முதல்வர் மு க ஸ்டாலின், திமுக தொடக்கத்தில் இருந்தே நீட் தேர்வை எதிர்த்து வருகிறது, திமுக ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நீட் தேர்வுக்கு எதிரான சட்ட போராட்டத்தை துவங்கியுள்ளோம், மருத்துவ படிப்பிற்கு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்வதற்கான முயற்சியை எடுத்து வருகிறோம், அதே மாதிரி அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு 7.5% இடஒதுக்கீடும் தொடரும் வகையில் மசோதா இருக்கும், நீட்டில் நிரந்தர விலக்கு பெறும் சட்ட மசோதாவை நிறைவேற்றி குடியரசுத் தலைவர் ஒப்புதலை பெற தீர்மானிக்கப்பட்டுள்ளது என சொல்லியிருந்தார். ஸோ அவர் பேசின அந்த ஸ்பீச்சை நம்ம கேட்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலில் இந்த எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட செய்திகள், எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ரினிவல் போன்ற தகவலெல்லாம் நம்ம சேனலில் அப்போக்கப்போ அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போனா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்து நீட்டு பிரச்சனை பற்றி சொன்னார், அது குறித்து இன்றைக்கு ஒரு சட்ட மசோதாவே கொண்டு வர போகிறோம், நீங்களும் கொண்டு வந்தீங்க, அது எந்த லட்சத்தில் கொண்டு வரப்பட்டுச்சு, இப்போ எந்த லட்சத்தில் கொண்டு வரப்படுகிறது விலைக்கு சொல்ல போகிறாங்க. எனவே அது இங்கே மசோதாவை தாக்கல் செய்து சட்டத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். ஆகவே அந்த சட்டத்தை எதிர்கட்சியினரும் பங்கேற்று நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை தங்கள் மூலமாக கேட்டமைகிறோம். 12ஆம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் மாணவர்களை மருத்துவக் கல்வியில் சேர்த்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். ஏன் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட நீட் தேர்வை நடத்தலை. மாண்புமிகு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான் நீட் தேர்வு தமிழ்நாட்டில் முதன் முதலில் நடத்தப்பட்டது. நீட் தேர்வுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று இதே சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட மசோதா நிராகரிக்கப்பட்டதும் அதாவது எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சராக இருந்தபோதுதான். நீட் தேர்வு அச்சத்தில் அனிதா உட்பட மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டது உங்களுடைய ஆட்சியிலே தான். குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்ட நீட் மசோதாவை இந்த அவைக்கு சொல்லாமல் மறைத்ததும் அதிமுக ஆட்சிதான். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான். இப்பொழுது உயிரிழந்த மாணவர் தனுஷ் இருமுறை நீட் தேர்வில் தோல்வி அடைந்ததும் நீங்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதுதான். ஒன்றிய அரசுடன் கூட்டணியாக இருந்தீர்கள், இப்பொழுதும் இருக்கிறீங்க. சிஏஏ மற்றும் வேளாண் சட்டங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட வேண்டும் என்ற நிலை வந்தப்போ பாஜக கூறிய போது நீட் விளக்கு தர வேண்டும், அதிமுக நிபந்தனை விதிச்சிருக்கலாம், அந்த தும்பு திராணி அதிமுகவுக்கு இல்லை, அதை செய்திருந்தால் நீட் தேர்வுக்கு ஓரளவுக்கு விலக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் நீட் தேர்வால் மாணவ செல்வங்கள் மடிந்த போது மரண அமைதி காத்து ஆட்சி நடத்தியவர்கள் தான் இந்த அதிமுக. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை ரத்து செய்ய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். சட்ட மசோதாவை இன்று நான் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ கல்வியில மாணவர்களை சேர்க்க அரசு அனைத்து ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதை எதிர்கட்சித் தலைவர் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதிலாக சொல்லி அமைகிறேன்.